அதாவது நம்ம வந்து கிளட்ச் பிரேக் ஆக்சிலேட்டர் மூணு வந்து மூணுத்தையுமே வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா மாற்றி மாற்றி புரிஞ்சுப்பாங்க. நம்ம வந்து ஏபிசி அந்தமாரி முறையில் வந்து நம்ம வந்து நினைப்பு வச்சுக்கணும். ஏன்னா ஆக்சிலேட்டர் இந்த இது இந்த பக்கத்துலேருந்து ஏன்னா ஆக்சிலேட்டர் பீனா பிரேக் சீனா கிளட்ச் ஓகேங்களா. ஆக்சிலேட்டர் பிரேக் ஸ்கிளட்ச் இப்படி தான் கணக்கு வச்சுக்கணும் நம்ம ஓகேங்களா. இப்போ ஸ்கிளட்சு மிதிக்கிறப்போ எல்லாம் பாதியாக மிச்சம் அப்படிலாம் செய்யக்கூடாது. ஃபுல்லாக ஃபுல் ஸ்கிளட்சு மிதிக்கணும் நம்ம ஓகேங்களா. இந்தமாரி இது வந்து பாதி இது வந்து ஃபுல் ஓகேங்களா. ஃபுல்லாக நம்ம மிதித்து கீர் போட்டால் தான் கீர் பாக்ஸுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதேமாரி வண்டியும் ஸ்மூத்தாக போகும் ஓகேங்களா. நீங்கள் ஆஃப் கீ ஆஃப் கிளச்சில் நீங்கள் மிதிச்சிங்கன்னா வண்டிக்கு சேஃப் கிடையாது, கீர் பாக்கும் சேஃபாக கிடையாது ஓகேங்களா. அதேமாரி ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் மிதிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் கொடுக்கணும். பிரேக் பிரேக் தேவையான அளவுக்கு நம்ம கொடுத்துக்கணும் ஓகேங்களா. இந்த லெஃப்ட் காலுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிளச்சுக்கு மட்டும்தான் ஓகேங்களா. இங்கே வந்து பிரேக்குக்கோ ஆக்சிலேட்டருக்கோ வரவே கூடாது ஓகேங்களா. பிரேக் கிளச்சுக்கு மட்டும்தான் லெஃப்ட் கால். இந்த ரைட்டு காலுங்கிறது ஆக்சிலேட்டருக்கு ப்ளஸ் பிரேக்குக்கு ஓகேங்களா. ஏன் அது இப்படி அந்த முறை நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்போ நம்ம பிரேக் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பிரேக் கொடுக்குறப்போ நம்ம ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முறை இருக்குது. நல்லா புரிஞ்சிங்க. லெஃப்ட் கால் வந்து ஃபுல்லாக கிளச்சில் மட்டும்தான் இருக்கணும், ரைட்டு கால் வந்து ஆக்சிலேட்டர் ப்ளஸ் பிரேக்கில் மட்டும்தான் இருக்கணும். இன்னொன்று நம்ம வந்து கால் வைக்கிற விதங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இது வந்து சில பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அதாவது சின்ன சின்ன தப்பு தான் பெரிய பெரிய விபத்துக்கு வந்து காரணமாக இருக்கும். செப்பல் போட்டு மேக்ஸிமம் நல்லா பழகினவங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. செப்பல் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பல் அகலமாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ அப்படி காலில் நம்ம வைக்கிறப்போ நமக்கு இந்த ஒரு உணர்வு இருக்கும், ஆக்சிலேட்டரில் கால் இருக்கா, அதாவது ஆக்சிலேட்டரில் மட்டும் கால் இருக்கா, இப்போ ஆக்சிலேட்டர் பிரேக் ரெண்டுத்திலும் சேர்த்து கால் இருக்கா அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கும் ஓகேங்களா. செப்பலில் அப்படி நமக்கு தெரியாது, ஏதோ இடத்துல கால் இருக்குமே தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். செப்பல் இல்லாமல் வண்டி ஓட்டுறது தான் ரொம்ப நல்லது. நான் சொன்னல கால் வைக்கிற விதம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. செப்பல் ஷூ மேக்ஸிமம் ஷூ போடுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் ஷூ அந்தமாரிலாம் அந்த உடம்புல வந்து அந்த உணர்வுகள் வந்து கீழே வந்து லேசாக இருக்கிற வாசி உணர்வுகள் நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கீழே ஹார்டாக இருக்கிற வாசி நமக்கு அந்த தொடு உணர்வு வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அது இப்போ நம்ம ஷூ செப்பல்ஸ் நம்ம வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப சேஃப்டியும் கூட. அதேமாரி கால் வைக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் என்ன செய்வோம்னா ஆக்சிலேட்டருக்கு நேராக வச்சு கால் நம்ம ஓட்டுவோம் ஓகேங்களா. அது நம்ம செய்யவே கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா இப்போ நீங்களே உங்கள் காலை வச்சு நீங்கள் ஆட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். கால் இப்படி நேராக வைக்கிறீங்கன்னா லெஃப்ட் சைடு போகிறதுக்கு ரொம்ப நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதே ரைட் சைடு இவ்வளோ தூரம் நம்மளுக்கு போகுது பார்த்தீங்களா, கால் நேராக இருக்குது ரைட் சைடு இவ்வளோ தூரம் போயிடுது, அதே நேராக வச்சு லெஃப்ட் சைடு போகிறதுக்கு நமக்கு தயங்கும். அப்போ என்ன நம்ம செய்யணும்னா பிரேக்குக்கு நேராக காலை வச்சு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப தான் டக்குன்னு நமக்கு வந்து பிரேக் அடிக்கிறதுக்கு கால் இங்கே போகும். அதே நம்ம இங்கே வச்சு செஞ்சோம் அப்படின்னா கால் டக்குன்னு அப்படி போகாது. அதுக்கு தான் என்ன செய்வாங்க டிராஃபிக்கில் இருக்கிறப்பையும் ஒரு ஒரு அவசர நேரத்துலையும் என்ன செய்வாங்கன்னா பிரேக்குக்கு பதில் ஆக்சிலேட்டர் மிதிச்சுறதுக்கான ஒரே ரீசன் இது மட்டும்தான். கால் வைக்கிற ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இது ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வந்து விபத்தை தவிர்க்கலாம், அந்த படபடப்பு இருக்காது, நமக்கு கரெக்டாக மீச்சிருவோமா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக கால் நமக்கு அங்கே போயிடும். பிரேக்குக்கு நேராக கால் வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கால் மாறிக்கும். ஏன்னா அந்த ஒரு கால் தான் பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது. அதனால் பிரேக்குக்கு நேராக வச்சு ஆக்சிலேட்டராக யூஸ் பண்ணிக்கணும். அதேமாரி நம்ம வந்து பிரேக்கும் சரி ஆக்சிலேட்டரும் சரி கிளச்சும் சரி எதுவுமே நம்ம வந்து ஃபுல்லாக ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம வந்து மிதிக்க வேண்டாம். கட்டவரல் அதிகபட்சம் கட்டவரல் போதும் நமக்கு. அது பழக்கமாக பழக்கமாக உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஆரம்பத்தில் சரி சில பேர் இந்த அளவுக்கு வச்சு மிதிப்பாங்க இந்த அளவுக்கு வச்சு மிதிப்பாங்க, அப்படி என்ன ஆகும்னா நமக்கு வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து செய்ய வேண்டிய அளவுக்கு கம்மியாக செய்ய வேண்டிய விஷயத்தை அளவுக்கு அதிகமாக நம்ம செஞ்சுருவோம் ஓகேங்களா. அதனால் இந்த கட்டவரல் போதும், ரொம்ப மென்மையாக தான் இருக்கும், மூணுமே வந்து ரொம்ப மென்மையாக தான் இருக்கும். அதனால் கட்டவரல் போதும், இதுக்கும் கட்டவரல் போதும், கிளச்சுக்கும் கட்டவரல் போதும் சரிங்களா. அதனால் இந்த அளவுக்கு போதும் நமக்கு. டிரைவிங் தமிழாவை ஃபாலோ பண்ணுவீங்க.